வாங்கோ. வணக்கம். அனைவரும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு புத்தகங்களை வாங்க வேண்டும் என புத்தக திருவிழாவை தொடக்கி வைத்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம், தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெறும் 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்போது இவர்தான் கலைஞர், ஈரோடும் காஞ்சியும் கலைஞரின் ஒரு மனிதன் ஒரு இயக்கம், தந்தை பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பு ஏன் எதற்கு, திராவிட இயக்கத்தின் தலைவர் சி நடேசனார், திராவிட தளபதி, ஏடி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 15 நூல்களை வாங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது. புத்தக வாசிப்பு அனைவரையும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இதனால் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நூலகங்களை புதுப்பிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதற்காக பணிகள் தொடங்கியுள்ளன. எனவே அனைவரும் படிக்க வேண்டும், அதற்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்காக அனைவரும் புத்தகங்களை வாங்க வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு நிர்வாகிகள், பல்துறை அரசு உயர் அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புத்தக திருவிழாவில் தொல்லியல் துறை, மகளிர் திட்டம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகளும், சிறுகதைகள், கவிதைகள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பல்வேறு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் என ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் உள்ள புத்தகங்கள் சுமார் 75 அரங்குகளில் இடம்பெற்றுள்ளன. இதற்காக இந்த புத்தக திருவிழா மே 3ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். ஒவ்வொரு மாவட்ட தலைவரிடம் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். கடந்த தலைவர்கள் அந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கி கொண்டுதான் வந்தேன். அதே போல பெரம்பலூரில் அந்த புத்தக கண்காட்சியை துவக்கி வைக்கின்ற வாய்ப்பு, இன்றைக்கு நம்முடைய அரியலூரில் துவக்கி வைக்கின்ற வாய்ப்பு, துவக்கி வைத்து இங்கேயும் புதிதாக சில புத்தகங்களை நான் வாங்கியிருக்கின்றேன். எனவே வந்திருக்கின்றவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம், நாம் கலைஞர்கள் என்று இல்லாமல் நிகழ்ச்சி முடிந்த பிறகு உள்ளே சென்று நீங்கள் புத்தகங்களை வாங்கினால்தான் இந்த புத்தக காட்சிக்கு சென்னையிலிருந்து வந்து இங்கே புத்தக ஸ்டால்களை போட்டிருக்கிறவர்கள், அதே போல நம்முடைய அரியலூரிலிருந்து புத்தக ஸ்டால்களை போட்டிருப்பவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி